please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. வழக்கறிஞர்கள் என கூறிக்கொண்டு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீபெரும்பத்தூரில் தனியார் மருத்துவக் கல்லூரியை அரசு ஏற்று நடத்த கோரி மாணவர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கில் ஆஜரான கல்லூரி பழைய நிர்வாகிகள் தரப்பு மூத்த வழக்கறிஞரும் மாணவர்கள் தரப்பு வழக்கறிஞரும் கருப்பு வெள்ளை உடையுடன் வழக்கறிஞர்கள் என கூறிக்கொண்டு சிலர் கல்லூரி வளாகத்திற்குள் நிற்கும் புகைப்படத்தை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கருப்பு சட்டை அணிந்து கட்ட பஞ்சாயத்து செய்யும் வழக்கறிஞர்களுக்கு எதிராக பார் கவுன்சில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். சட்ட கல்லூரிகளில் உடற்கூறு வருகை பதிவு முறையை அமல்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என இந்திய பார் கவுன்சிலுக்கு அறிவுறுத்திய நீதிபதி, தமிழகத்தில் 80% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் கூட சட்ட படிப்பில் சேர்வது சிக்கலானதாக உள்ளதாக தெரிவித்தார். விலங்குகள் நல வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் கிடைக்காததால் நடிகர் விஜய் நடித்த மெர்சல் திரைப்படம் திட்டமிட்டபடி தீபாவளிக்கு வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இயக்குனர் அட்லி இயக்கத்தில் நடிகர் விஜய் முதன்முறையாக 3 வேடங்களில் நடித்துள்ள படம் மெர்சல். கேளிக்கை வரி விதிப்பால் திட்டமிட்டபடி இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகுமா என ரசிகர்களிடையே சந்தேகம் எழுந்து வந்தது. இந்நிலையில் மெர்சல் படம் வெளியாக மீண்டும் ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. மெர்சல் படத்தில் 30 விழுக்காட்டிற்கு மேலாக விலங்குகள் இடம்பெறும் காட்சிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி திரைப்படங்களில் விலங்குகள் மற்றும் பறவைகள் இடம்பெறும் காட்சிகள் இருந்தால் அந்த படத்திற்கு விலங்குகள் நல வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டியது அவசியம். குறிப்பாக படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்பதையும் கிராபிக்ஸில் காண்பிக்கப்படும் விலங்குகள் இடம்பெறும் காட்சிகள் முழுமையான கிராபிக்ஸ் தானா என்பதையும் விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் ஆராய்ந்து படத்திற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்குவார்கள். இதற்காக வாரந்தோறும் சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ள விலங்குகள் நல வாரிய அலுவலக கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படும். இதேபோல் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் மெர்சல் படத்தில் புறா, பாம்பு, பூனை ஆகிய விலங்குகள் இடம்பெறும் காட்சிகள் திரையிட்டு காண்பிக்கப்பட்டன. அப்போது புறா பறப்பது போன்று இடம்பெறும் காட்சி கிராபிக்ஸ் என்பதற்கான போதிய ஆதாரம் இல்லை என்றும் உண்மையான புறா போன்றே இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் படத்தில் ராஜநாகம் வரும் காட்சிகள் உள்ள நிலையில் வேறு இன பாம்பின் பெயரை படக்குழு தெரிவித்துள்ளது. இதனால் கிராபிக்ஸ் செய்யப்பட்டதற்கான போதிய ஆதாரங்களை அளிப்பதோடு விலங்குகளிடம்பெறும் அனைத்து காட்சிகளையும் ஒரு சிடியாக தொகுத்து சமர்ப்பிக்கும்படி படக்குழுவுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனால் இதனை செய்ய படக்குழு தவறிவிட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மெர்சல் படத்திற்கு விலங்குகள் நல வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படவில்லை. அடுத்த வாரம் புதன்கிழமை விடுமுறை என்பதால் வரும் 25 தேதிதான் சான்றிதழ் பெற முடியும் என கூறப்படுகிறது. இதனால் மெர்சல் படம் திட்டமிட்டபடி தீபாவளிக்கு வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த படத்தின் தயாரிப்பாளர் ஹேமா ருக்மணி, தடைகளை தாண்டி மெர்சல் படம் வெளியாகும் என குறிப்பிட்டிருந்தார். பிரச்சனைகள் அப்படின்றது எல்லா படத்துக்கும் வருது தான், அது எங்கள் படத்துக்கு அப்படின்றது கிடையாது. அந்த பிரச்சனைகளை தாண்டி தீபாவளி அன்னைக்கு அது வருது அப்படின்றது வந்து எங்களுடைய நோக்கம். அது வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தியேட்டர் சங்கமாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படம் வரணும் அப்படின்னு நினச்சி தான் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இது ஒரு பொது நலனுக்காக இந்த பிரச்சனைகள் இருக்குது, பட் இட் வில் பி சால்வ்ட் அமிக்கபிளி. விலங்குகள் நல வாரியத்தின் தடையில்லா சான்றிதழ் பெறாமலேயே தணிக்கை குழுவின் சான்றிதழ் பெறப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குஜராத் மாநிலத்தில் டிசம்பர் 18 தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் 1995 ஆண்டு முதல் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக நடைபெற்ற 5 ஆட்சியில் பாஜக ஜனதா தளத்துடன் இணைந்து ஆட்சி செய்தது. இதற்கு முன்பாக 2012 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 182 தொகுதிகளில் 115 தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது. காங்கிரஸ் கட்சிக்கு 61 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. பாஜக சார்பில் நரேந்திர மோடி 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். குஜராத் சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி 22 தேதி நிறைவடையும் நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் அக்ஷல்குமார் ஜோதி குஜராத்தில் டிசம்பர் 18 தேதிக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தெரிவித்தார். 2014 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி பிரதமரானதால் குஜராத் மாநில முதலமைச்சராக ஆனந்திபென் பட்டேல் பதவியேற்றார். அவர் பதவி விலகிய நிலையில் தற்போது விஜய் ரூபானி முதலமைச்சராக உள்ளார்.
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் குஜராத்தில் 1985 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. 1990 ஆட்சியை இழந்த காங்கிரசால் மீண்டும் அரியணைக்கு வர இயலவில்லை. 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 26 தொகுதிகளும் பாஜக வசம் சென்றன. இந்நிலையில் 27 பிறகு ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் காங்கிரஸ் கட்சி களமிறங்கியுள்ளது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குஜராத் மாநிலத்தில் தனது 2 தேர்தல் பரப்புரையை முடித்துள்ளார். 2015 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஊரகப் பகுதிகளில் பெற்ற வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை அளித்தாலும் மாநில அளவில் உறுதியான தலைவர் இல்லாதது கவலை அளிப்பதாக உள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. பட்டேல் இனத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு கோரி ஹர்திக் பட்டேல் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் பாஜகவுக்கு எதிராக அமைந்தது. வரவிருக்கும் தேர்தலில் ஹர்திக் பட்டேல் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதை இதுவரை அறிவிக்கவில்லை. இதேபோல் உன்னா மாவட்டத்தில் தலித் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதும் பாஜக ஆட்சிக்கு எதிராக சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. கடனில் தத்தளிக்கும் டாடா டெலி சர்வீஸ் நிறுவனத்தை விற்க அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. டாடா நிறுவனத்தை வாங்க பாரதி ஏர்டெல் நிறுவனம் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 53 பழமை வாய்ந்த டாடா குழுமம் 1996 டாடா டெலி சர்வீசஸ் தொழிலை தொடங்கியது. டாடா குழுமத்திலிருந்து ரத்தன் டாடா விலகிய பிறகு ஸ்ரீநாத் நரசிம்மன் என்பவர் நிர்வாக இயக்குனர் மற்றும் முதன்மை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். தொலை தொடர்பு தொழிலுக்கு டாடா குழுமம் 31,000 ரூபாய் கடன் பெற்றது. டாடா டெலி சர்வீஸ் நிறுவனம் டோகோமோ நிறுவனத்துடன் இணைந்து டெலிகாம் சேவையை அளித்து வந்தது. சில காலம் 2 நிறுவனங்களும் இணைந்து வர்த்தகம் செய்து வந்த நிலையில் சில பிரச்சனையால் வர்த்தகத்தை விட்டு டோகோமோ வெளியேறியது. தற்போது டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனம் 800, 1800, 2100 MHz அளவீட்டில் ஒவ்வொன்றிலும் சுமார் 180 MHz ஸ்பெக்ட்ரம் கொண்டுள்ளது. இந்த ஸ்பெக்ட்ரத்தை கொண்டு டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனம் இந்தியாவில் சுமார் 19 வட்டங்களில் 2G, 3G சேவையும் சில வட்டங்களில் 4G சேவையையும் வழங்கி வருகிறது. தற்போது அதிக அளவிலான நஷ்டத்தில் இருக்கும் டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தின் வயர்லெஸ் வர்த்தகத்தை முழுமையாக விற்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிக வாடிக்கையாளர்களை பெறும் நோக்கில் பாரதி ஏர்டெல் டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தின் வயர்லெஸ் வர்த்தகத்தை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் டாடா டெலி சர்வீசஸ் ஸ்பெக்ட்ரத்திற்கு அளிக்க வேண்டிய 10,000 ரூபாய் கடனை மட்டுமே பாரதி ஏர்டெல் ஏற்றுக்கொள்ளும். டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தின் 4 சந்தாதாரர்கள் அப்படியே பாரதி ஏர்டெல் சேவைக்கு மாறுவார்கள். டாடா டெலி சர்வீசஸ் நிறுவனத்தை விற்பனை செய்வதானால் டாடா குழுமத்திற்கு எந்தவித தொகையும் கிடைக்காது. குறிப்பிட்ட அளவு பங்குகள் மட்டுமே கிடைக்கும். சிரியாவில் தீவிரவாதிகள் நடத்திய கார் குண்டு தாக்குதலில் 50 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். சிரியாவில் அதிபர் பஷ் அல் அசாத்துக்கு எதிரான ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளனர். இதேபோல் IS தீவிரவாதிகளும் சில பகுதிகளை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளனர். இந்நிலையில் தேர் அசார் மாகாணத்தை IS தீவிரவாதிகள் ஆக்கிரமித்து தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனால் அங்கு வசித்து வந்த மக்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறியுள்ளனர். அவ்வாறு வெளியேறும் பொதுமக்கள் மீது IS தீவிரவாதிகள் கார் வெடிகுண்டு மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். 3 கார் வெடிகுண்டுகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் குர்ஷித் பாதுகாப்பு படையினர் பொதுமக்கள் உட்பட சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளனர் என குர்ஷித்தான் மருத்துவமனை குழு அறிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தொடரை கைப்பற்றும் நோக்கில் இரு அணிகளும் முனைப்புடன் விளையாடும் என்பதால் இன்றைய போட்டிக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இதுவரை நடந்து முடிந்த 2 போட்டிகளின் முடிவில் இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்றுள்ளன. இதையடுத்து தொடரை வெல்லப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. வலுவான பேட்டிங் வரிசையை கொண்ட இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் சொதப்பியதால் 2வது போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியது. எனவே இதற்கு பதிலடி கொடுத்து தொடரை வெல்லும் நோக்கில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் வார்னர் மற்றும் ஹான்ட்ரிஸ் ஆகியோர் IPL கிரிக்கெட்டில் ஹைதராபாத் அணிக்காக ஆடி வருகின்றனர். எனவே ராஜீவ்காந்தி மைதானத்தின் தன்மை அவர்களுக்கு நன்கு பரிச்சயமானது என்பதால் ஆஸ்திரேலிய அணிக்கு இது கூடுதல் பலம் சேர்க்கும்.
இதனால் கடைசி T20 போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹைதராபாத் மைதானத்தில் முதல் முறையாக சர்வதேச T20 போட்டி நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை வழங்குவதற்காக நான் அபராஜித்தன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெங்கு பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்தது மத்திய குழு. இன்று நடைபெறும் அரசு செயலர்கள் கூட்டத்தில் மத்திய குழு பங்கேற்க உள்ளது. ஆர்கே நகர் தொகுதிக்கு December 31 இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் AK ஜோதி அறிவிப்பு. அரசு நிர்ணயித்த டிக்கெட் விலையை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை. திரையரங்க உரிமையாளர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தல். பொதுமக்கள் மீது IS தீவிரவாதிகள் நடத்திய கார் குண்டு தாக்குதல். தாக்குதலில் பாதுகாப்பு படையினர், பொதுமக்கள் உள்ளிட்ட 50 பேர் உயிரிழப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் போட்டி. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இரு அணிகளும் தீவிரம். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு சென்னை வந்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் நேற்று டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளரிடம் பேசிய துணை முதலமைச்சர் O. Pannirselvam, டெங்கு பாதிப்பு பற்றி ஆய்வு செய்ய தமிழகத்திற்கு மத்திய குழு வர இருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசின் மருத்துவ குழுவை தமிழகத்துக்கு அனுப்பி என்னென்ன தேவை என்பதை கண்டறிய பிரதமர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் பன்னீர்செல்வம் கூறினார். இந்நிலையில் எய்ம்ஸ் மருத்துவர் அசுதோஷ் விஸ்வாஸ், குழந்தைகள் நல மருத்துவர் நிபுணர் சுவாஷ் துப்ளிஷ், பூச்சி இன்னல் பரவும் நோய் தடுப்பு மைய இயக்குனர் கல்பனா பர்வா, துணை இயக்குனர் வினய் கர்க் மற்றும் மருத்துவர் கௌவில் குமார் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு சென்னை வந்துள்ளனர். இன்று நடைபெற உள்ள அரசு செயலர்கள் கூட்டத்தில் மத்திய குழு பங்கேற்க உள்ளது. சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு December 31 இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது மறைவுக்கு பின்னர் காலியாக இருந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு கடந்த April 12 இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பண பட்டுவாடா புகார் தொடர்ச்சியாக எழுந்ததை அடுத்து தேர்தல் நடைபெறவிருந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் AK ஜோதி, ஆர்கே நகரில் December 31 இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் மூலம் பல மாதங்களாக காலியாக உள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. वहां पर एक बाइल पोल होना बाकी है. द हाई कोर्ट ऑफ मद्रास हैड सेड दैट इलेक्शन शुड बी हेल्ड बिफोर 31 December, तो उसके पहले वो बाई इलेक्शन करा दिया जाएगा. டெங்கு பாதிப்பு அதிகமாகும் முன்பே தமிழக அரசு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழக அரசை பொறுத்தமட்டில் தடுப்பு முறைகளிலும் இது ஒரு அதிகப்படுத்துவதற்கு முன்னால் அதிகமாகுவதற்கு முன்னால் சில தடுப்பு முறைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, செவிலியர் பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. திரையரங்குகளில் அரசு நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மீறி செயல்படும் திரையரங்குகள் மீது புகார் அளிக்க தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. திரையரங்குகளுக்கான கேளிக்கை வரியை திரையரங்கு உரிமையாளர்கள் செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் டிக்கெட் விலையை 25 விழுக்காடு உயர்த்தி கொள்ள கடந்த 7ஆம் தேதி தமிழக அரசு அனுமதி அளித்தது. இந்நிலையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே திரையரங்குகள் வசூலிக்க வேண்டும் எனவும், கேன்டீன்களில் விற்கப்படும் பொருட்கள் MRP விலைக்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் எனவும் தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் திரையரங்குகளில் அம்மா தண்ணீர் பாட்டில்கள் விற்பனை செய்ய வேண்டும் எனவும், பார்வையாளர்கள் தண்ணீர் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் எனவும், பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது எனவும் தயாரிப்பாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதை மீறி செயல்படும் திரையரங்குகள் மீது புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தயாரிப்பாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. மேலும்
மேலும் விதிமுறைகளை மீறி அதிக கட்டணம் வசூலிக்கும் திரையரங்குகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் எனவும் தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் யார் ஆக்கிரமிப்பு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்ட வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் கதிரம்பட்டி கிராமத்தில் உள்ள பெரும்பள்ள ஓடையில் ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி பெரும்பள்ள ஓடை பாதுகாப்பு நலச்சங்க தலைவர் சண்முக சுந்தரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த 2015 இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் கட்டுமானம் மேற்கொள்ள அரசு அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டது. அத்துடன் அனைத்து நீர்நிலைகளையும் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அது தொடர்பான அறிக்கைகளை தாக்கல் செய்ய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியது குறித்த அறிக்கையை 19 மாவட்ட ஆட்சியர்கள் மட்டுமே தாக்கல் செய்தனர். அறிக்கை தாக்கல் செய்யாத 13 மாவட்ட ஆட்சியர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் குழுவாடி ரமேஷ், டீகாராமன் அமர்வு உத்தரவிட்டிருந்தது. மேலும் தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் உத்தரவிட்டிருந்தனர். அதேபோல மாவட்டம் தோறும் உள்ள நீர்நிலைகளை கணக்கெடுத்து அதன் விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்த வழக்குகளை கீழமை நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு மீண்டும் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது 13 மாவட்ட ஆட்சியர்களும் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தனர். நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களை ஆக்கிரமித்தவர்களை வெளியேற்ற தங்களின் முழு அதிகாரத்தையும் மாவட்ட ஆட்சியர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதுபோன்ற நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என்று தெரிவித்த நீதிபதிகள் சிவில் நீதிமன்றங்களில் ஆக்கிரமிப்பாளர்கள் வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 17 ஒத்திவைத்தனர். சென்னை பெரம்பூரில் நள்ளிரவில் பொதுமக்களிடம் காவல்துறையிடம் அட்டகாசம் செய்ததாக இருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜீவ்காந்தி நகர் அருகே புதன்கிழமை நள்ளிரவில் குடிபோதையில் இருந்த சிலர் அப்பகுதியில் செல்லும் வாகனங்களை கத்தி மற்றும் கற்களால் அடித்து நொறுக்கி பணம் மற்றும் செல்போன்களை வழிப்பறி செய்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரோந்து போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்டிருந்தவர்களை பிடிக்க முயற்சித்தனர். அப்போது ரவுடிகள் கையில் பட்டா கத்தியை காட்டி போலீசாரை விரட்டி அடித்துள்ளனர். வழிப்பறி கும்பலிடமிருந்து தப்பிய ரோந்து காவலர்கள் ICF மற்றும் ஐநாவரம் காவல் நிலையத்தில் இருந்த மற்ற காவலர்களை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். போலீசார் வருவதை கண்ட வழிப்பறி கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட கார் ஓட்டுநர்கள் அரவிந்தன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் ICF காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வழிப்பறையில் ஈடுபட்டது ICF ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த மனோ என்கின்ற மணவாளன் மற்றும் அப்பு என்கிறது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் பிடித்து ICF போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இவர்கள் இருவர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் MGR 100 விழாவிற்காக வைக்கப்பட்ட பேனரை அகற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நாளை புதுக்கோட்டையில் MGR 100 விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்டிருந்த பேனரை சிலர் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் 200 மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று மீண்டும் அதே இடத்தில் புதிய பேனரை வைத்தனர். புதுக்கோட்டையில் அதிமுகவினர் இரு அணிகளாக செயல்பட்டு வருவதாகவும் ஒரு அணியினர் வைத்த பேனரில் அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயர் இடம்பெறாததால் பேனர் அகற்றப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. புதிதாக வைக்கப்பட்ட பேனருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நான் கட்சிக்காரர்களுடைய சார்பாக இவ்விடத்தில் ஒரு டிஜிட்டல் போர்டு ஏற்கனவே வைத்தான். அந்த போர்டை வந்து யாரோ சமூக விரோதிகள் அகற்றிவிட்டார்கள். அதை மீண்டும் அவ்விடத்தில் வையுங்கள். நாங்கள் அந்த போர்டு வந்து அதே இடத்துல இருக்கும் என்று காவல்துறையும் உறுதியளித்துள்ளார்கள். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சிறுமி ஆருஷி மற்றும் வேலையாள் ஹேம்ராஜ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆருஷியின் பெற்றோர்களை அலகாபாத் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது.
சுமார் 10 ஆண்டுகளாக குற்றவியல் விசாரணையில் பல திடுக்கிடும் திருப்பங்களையும் மக்கள் மத்தியில் கொலையாளி யார் எனும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியது ஆருஷி கொலை வழக்கு. 2008 பல் மருத்துவ தம்பதிகளான ராஜேஷ் தல்வார் மற்றும் நுபுர் தல்வாரின் ஒரே மகளான 13 வயது ஆருஷி டெல்லி அருகே உள்ள நொய்டாவில் தனது இல்லத்தில் கழுத்தறுக்கப்பட்டும் தலையில் தாக்கப்பட்டும் பிணமாக கிடந்தார். போலீசாரின் சந்தேக வலையில் இருந்த வேலையாளான 45 வயது ஹேம்ராஜும் அடுத்த நாள் அதே இல்லத்தின் மேல் தளத்தில் பிணமாக கிடந்தார். அனைவரும் திடுக்கிடும் விதமாக தங்கள் அருமை மகள் ஆருஷியை அவரது பெற்றோரே கொலை செய்து விட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு ராஜேஷ் தல்வார் கைது செய்யப்பட்டார். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு உண்மை கண்டறியும் சோதனைகளும் நடத்தப்பட்டன. இருப்பினும் வலுவான ஆதாரம் எதுவும் சிபிஐ வசம் சிக்கவில்லை. மருத்துவ நேர்த்தியோடு கொலைகள் நடந்திருப்பதாகவும் ஆருஷியும் ஹேமராஜையும் ஒன்றாக இருப்பதை பார்த்த ஆருஷியின் பெற்றோர் அவரை கொலை செய்து விட்டதாகவும் போலீஸ் தரப்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டது. 2015 ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் ஆகிய இருவரும் ஆருஷியை கொலை செய்ததாக சிபிஐ நீதிமன்றம் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது. இதனை எதிர்த்து அவர்கள் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றவியல் விசாரணையை சிபிஐ முறையாக நடத்தவில்லை. இருமுறை நடந்த பிணக்கூறாய்வில் கிடைத்த மாறுபட்ட முடிவுகள், ஆருஷியை கொலை செய்ய அவரது பெற்றோருக்கு இருந்த நோக்கமாக போலீசார் கூறிய பல காரணங்கள் முறையாக இல்லை என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சந்தேகத்தின் பலனை ஆருஷியின் பெற்றோருக்கு அளித்து அவர்களை விடுதலை செய்தனர். ஆருஷியின் பெற்றோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு அவர்களின் குடும்பத்தினர், பாலிவுட் பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வரவேற்றுள்ளனர். எனினும் அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்று சிபிஐ கூறியுள்ளது.